நேற்றியோட தொடர்ச்சியாக வந்து கற்பகம் வந்து தோட்ட கழட்ட போக ஐயை கழட்டாதேன்னு சொல்லி கையை பிடிக்க அவன் பண்ணி துளி வந்து கையில் விட இவன் மெயின் சிலிந்து உடம்புல சிலித்து போய் நிற்கிறோட முடிச்சிருந்தான். அதன் தொடர்ச்சியாக வந்து மறுநாள் காலை விடிஞ்சு போச்சு, அப்படி அடுத்த நாள் காலம் பொழுது விடிஞ்சிருந்தது. பின்ன சிலத்துறை வந்து வளமையாக வந்து தன்னை தொழிலுக்கு போகிறேன். பின்ன அவனுக்காக காத்திருக்கிற போல வெயிட் பண்ணிக்க ஒன்று நிற்கிறாரு சீனியர் சார் வந்து என்ன காய்ச்சிட்டு போங்களா என்ன முடிவுன்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து பார்த்து ஒன்று நிற்கிறான். அவரின் முகத்தை பார்க்காது அவனை புதிரும் எப்படி அவற்றை முகத்தை பார்க்கறதுக்கு வந்து அவர் கொஞ்சம் விருப்பம் இல்லை. வஞ்சகமும் சூதும் சுயநலமும் சுயகௌரவமும் உடல் முழுவதும் இந்த மனிதராக அவனை பார்த்தார். அப்படி அவற்றை பார்க்க எல்லாத்தையும் வஞ்சகமும் சுயகௌரவமும் உள்ள சூதும் வந்த ஒரு ஆளை தான் வந்து யார் செல்லத்துறை வந்து அவனை பார்க்குறான். வீடு தொடக்கம் கிராமச்சங்கம் வரை அவர் காட்டும் வாழ்வு இவற்றையே பிரபலித்து கொண்டு வந்தது. அப்படி வீடு தொடக்கம் கிராமச்சங்கத்தை வந்து என்ன முடிவெடுத்தாலும் வந்து இந்த சுயநலமும் கௌரவம் தான் வந்து இவருக்கு இருக்குது. இந்த செல்லத்திரையினை வந்தாலும் செல்லத்திரையை காப்போ என்ன செய்தி என்று ஆவலோட கேட்கிறப்படி என்ன செய்தி என்று சொல்லி ஆவலோட கேட்கிறார். அவர்கள் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதை செல்லத்திரையன் தெரிவித்தபடி அவர் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடக்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் கலாச்சி பேசி ஒரு முடிவரும் வந்து சொல்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கணும்ன்றத வந்து செல்லத்திரையன் வந்து இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறார். பின்ன எங்க டிரைவர் சீனிவாசார் வந்து மாலை 3 மணிக்கு அழைச்சிவார் எப்படி பின்னர் ஒரு 3 மணிக்கு வந்து ஷாப்பாக வந்து ஷாப்பாக 3 o'clock வந்து எங்களை கூட்டிகிட்டு வாரியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குது. இங்கே என்றால் வரமாட்டாங்க அப்படி இங்கேண்டா வரமாட்டாங்க கிராம சங்கத்துக்கு கூட்டிகிட்டு வா அப்படி இங்கேண்டா வரமாட்டாங்க வீட்டுப்படி வரமாட்டாங்க இன்னும் நீ எங்கள்கிட்ட கிராமச்சங்க ஆஃபீஸுக்கு வந்து கூட்டிகிட்டு வாங்க சரி என்று சொல்லி போட்டு செல்லத்துறையும் போகிறான். 3 மணிக்கு அவர்களை அழைத்து கொண்டு கிராம சங்கத்திற்கு சென்றனர். அப்படி 3 மணிக்கு வந்து ஷார்ப்பாக 3 மணிக்கு வந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து கிராம சங்க ஆஃபீஸுக்கு வந்து கிராம சேவர் ஆஃபீஸுக்கு வந்து போகிறது. சீனிவாசத்தாருடன் 4 கிராமச்சங்க அங்கத்தவர்களும் வள்ளி விதானியார் வள்ளிபுரம் மற்றும் ஊர் பிரமுகர் இருவரும் இருந்தனர். அப்படி சீனிவாசத்தாரோட வந்து 4-5 பேரை சார்த்தபடியா அறியன்னு சொல்லி 4-5 பேர் இருக்கிற பக்கத்தில் வந்து சின்னான் தமது முடிவுகளை சொன்னார். அப்படி சின்னான் வந்து தன்னை முடிவுகளை சொன்னார். அவற்றை சின்னட்டியன் ஆமோதித்தான். அப்படி சின்னான் சொல்ல சின்னட்டியம் வந்து ஆமோதிக்கிறார். அவ்வளவு ஏற்பட்டிருந்த நிலைமையை பார்த்தபோது அவை நீதியாகவே இருந்தன. அப்படி அந்த நிலைமையில இப்படி இப்படி இருக்கிறதாக வந்து இவங்க சொல்கிற வந்து அக்செப்டபிளாக இருக்கிறது வந்து இன்னும் அதையும் வந்து அவையால் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஓகே நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஓகே பண்ணுறோம் அப்ரூவ் பண்ணுறோம் ரெண்டு ஆக்கள் ஓகே சொல்லிக்குவோம். முந்தி நடந்த எல்லாம் மறந்து மறந்துடுவோம் சின்ன. அப்படி முந்தி நடந்த எல்லாம் மறந்து மறந்துடும் சின்னான்னு சொல்லி இவன் சொல்ல ராசியா கூற அவர் பேச்சில் அந்த அடுத்த தேர்தலுக்கு இப்போவே தூவம் போடுவதை செல்லத்து மட்டுமில்லை சின்னானும் வள்ளியும் கண்டுகொண்டார்கள். இவர் வந்து முந்தி நடந்த எல்லாம் மறந்துடும் சின்னான்னு சொல்ல ராசியா சொல்ல ஏன்னா அடுத்த தேர்தலுக்கு வந்து இவர் இப்போ பிளான் போடுறது வந்து சின்னான் செல்லத்துவையும் சின்னட்டியான்னு வந்து எல்லாரும் புரிஞ்சு அக்கள் வந்து உணர்ந்து ஒளிந்தோம். நாங்கள் மறந்துட்டு தான் வந்தனாங்க அப்படி நாங்கள் மறந்துட்டு தான் வந்தனாங்க சின்னான் அவருக்கு மேலால் தூக்கியோ தூவம் போட்டேன் அவர் ஒரு தூவம் போட்டேன் அவருக்கு மேலால் எந்த ஒரு தூவம் போட்டு யார் சின்னான் வந்து அதுக்கு அவருக்கு மேலால் அவர் தூவத்தை போடுறான். இராசையா 25 ரூபாய் எடுத்துன்னுட்டார். அப்படி ராசையா வந்து 25 ரூபாய் தூக்கிக்கிட்ட மீட முடைந்ததுக்கும் அடித்ததுக்கும் அன்பு கேட்டது போல் இருந்தது. அப்படி ராசியா வந்து கழிச்ச போல 25 ரூபா தூக்கின்னு விட்டு மேலம் அடித்ததுக்கும் உடைச்சதுக்கும் இவங்களுக்கு அடித்ததுக்கும் வந்து அது மன்னிப்பு கேட்ட போலவே இருந்த ஆட்களுக்கு. அன்று மாலையில் மரங்கள் இறங்கிய போது கோப்பியை செல்லத்திரையின் கையில் திணித்தபடியே சரஸ்வதி சொன்னார். அப்படி அந்த கால் பின்னரை வந்து மரங்கள் இறங்கிய போது செல்லத்துறையில் வந்து திணிச்சு அப்படி தேத்தண்ணி குடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லி தேத்தண்ணி கையில் கொடுத்து கொண்டு செல்லத்தார் சரஸ்வதி சொல்கிறார். ஐயாவை நீ இப்போ ஐக்கியமாகி விட்டியல் போல தெரியுது. அப்படி ஐயாவை நீ இப்போ ஐக்கியமாகி விட்டியல் போல தெரியுது கண்டு கேட்க யார் சொன்னது அது இந்த யுகத்தில் நடக்காது அப்படி யார் சொன்னது இந்த யுகத்தில் அது நடக்கிறா தெரியலன்னு செல்லத்துறையும் சொல்கிறான். ரெண்டு பேரும் ஐக்கியமாக கூட்டம் போட்டுறீர்கள் போல அப்படி ரெண்டு பேரும் ஐக்கியமாக கூட்டம் கூட்டுறியல் ரெண்டு பேரும் சேர்ந்து கலைக்கிறீர்கள் என்ன கூட்டம் எல்லாம் போடுறீர்கள் தானே என்ன பின்ன ரெண்டு பேரும் சேர்ந்துட்டுருவீர்கள் சரஸ்வதி கேட்க வெடியால் பேசுகிறத பார்த்து ஒரு நாளும் ஒருத்தரையும் மதிப்பிடக்கூடாது. அப்படி வெளியால் பேசுகிறத பார்த்து ஒரு நாளும் ஒருத்தரையும் மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்லி யார் செல்லத்துறை சொல்ல ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி ஏன் அப்படி சொல்கிறேன்னு சரஸ்வதி கேட்குறான். மனம்ன்றது ஒரு இருட்டு போக போல அப்படி மனம்ன்றது ஒரு இருட்டு போக போல அங்கே எந்த மனுஷன் இன்னத்தை வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படி மனம்ன்றது ஒரு இருட்டு போக போல அங்கே எந்த மனுஷன் இன்னத்தை வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஏன் ஐயாவின்ற மன கோயக்கில் என்ன கிடக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு போடுறது இவர் எப்படி சொன்னால் அதுக்கு என்னால் சரஸ்வதி வந்து ஏன் எங்கிட்ட ஐயாண்ட மனசுக்குள்ள இருட்டு கோயக்கில் வந்து என்ன கிடக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா போல கிடக்கு சரஸ்வதி கேட்க அதை முழுக்க கண்டுபிடிச்சிட்டா நீயே தற்கொலை செய்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படி என்ன மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு முழுசாக கண்டுபிடிச்சிட்டா நீயே தற்கொலை செய்கிறதுக்கு ஆச்சரியப்படுறது கொண்டும் இல்லை. ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஐயா இந்த உலகத்தில் முதல் கொலை செய்ய வேணுமென்று நினைக்கிற ஆள் ஒன்று இருக்குமெண்டா அது நான் தான். அப்படி ஒன்று மட்டும் நல்லா தெரியும் உங்களோட அப்பா அதான் ஐயா
இந்த உலகத்துல கொலை செய்யணும் நினைக்கணும் நினைக்கிற ஒரு ஆள் வந்து நான் தான், அதை விட வேறு ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி சொன்னேன். இவா வந்து பின்னர் சரஸ்வதி வந்து ஏன் அப்படி எல்லாம் சொல்றேன், உண்மையான படியால தான் சொல்றேன், அப்படி உண்மையான படியால தான் சொல்றேன்னு சொல்றேன். அப்போ உண்ட மனக்குவைகள்ல என்ன கிடாக்கு, அப்படி உண்ட மனக்குவைகள்ல என்ன கிடாக்குது கண்டிப்பாக சரஸ்வதி இருக்கு, அதை ஒருத்தலாரும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி அதை ஒருத்தலாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி செல்லத்திரேன் சொல்லிட்டேன். அவன் சிரித்து கொண்டு சொன்னபடி நல்ல சிரிப்பு சொன்னி தேத்தனை குடி சொல்லி சிரிச்சு கொண்டு சொல்ல, நான் கட்டாயம் ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சித்தான் தீருவேன், அப்படி கட்டாயம் ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சித்தான் தீருவேன் என்னாரு சரஸ்வதி சொல்கிறார். சிரித்துக்கொண்டே தன் பின்னிலையும் மார்பில் எடுத்து விட்டு கொண்டு சொன்னார், அப்படி சிரித்து கொண்டே மேலே நல்ல நீட்டு முடிதானே எடுத்து முன்னுக்கு மார்பு மேலே விட்டு வந்து ஆள் சொல்லு. ஆளுக்கு விசர் வந்த பிறகு தான் முந்தி அடித்து கடிக்கிற நாயிஷர் கண்டு ஆழம் சொன்னபடியே இருப்பார்கள், எப்படின்னு சொன்னால் ஆளுக்கு விசர் வந்த பிறகு தான் முந்தி கடித்தது விசர்னா என்று ஆளுடன் சொல்லி கூடியவர்கள் இருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னால் ஒரு விசர் நாய் கடிச்சா ஒரு ஆளுக்கு வந்து நாய் கடிச்சிட்டுன்னு சொன்னால் நாய் கடிச்சு தான் விசர் வந்துன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொண்டு தெரிவினேன். விசர் காரனுக்கும் விசர் வந்து நான் விசர் நாய் கடித்தா தான் விசர் வர வேண்டியதில்லை, அவருக்கு விசர் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு வந்து விசர் நாய் கடித்ததால தான் இவருக்கு விசர் வந்துட்டுன்னு சொல்லி கொண்டு திரிகிறாக்களும் இருக்குது. என்ன செல்லத்திரியன் வந்து திருப்பியும் வந்து அவன் மீண்டும் சிரித்து கொண்டபடியே முட்டிகளை கையில் தூக்கி கொண்டு புறப்பட்டான். ஒன்றும் புரியாதவளாக சரஸ்வதி வாய் வரை வந்து அவன் வெளியே வந்ததும் படையிலேயே சாத்தி கொண்டாள். அப்படி இவாக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான் ஒன்றுமே புரியலை, அவன் முட்டியத்துக்கு கொண்டு வலிக்கிட ஒன்றும் புரியாதவளாக வந்து அவனை வந்து படலகான வந்து வலியனுப்பி விட்டுட்டு படையிலே சாத்தி போட்டு அவன் நிற்கிறான் பார்த்துக்கொண்டு. அடுத்த நாள் செல்லத்துறையன் பகல் சாப்பிடும் பகல் சாப்பிட்டு முடித்து கொண்டு படுக்க வந்தபோது தான் அண்ணன் குடத்தை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றான். அப்படி அடுத்த நாள் பகல் வந்து சாப்பிட முடிச்சுட்டு படுக்க வரும்போது தான் நம்ம வந்து குளிக்க போகிறார் கூட தூக்கிக்கொண்டு நாகி கடைக்கு போயிருந்தார். அப்படி தாய் வந்து கடைக்கு போயிருக்கிறார் சாமான் ஒன்று பல நாட்களாக அவனோட பேசாத கதிரன் நன்றி சொன்னான். அப்படி எலெக்ஷன் இதழ் வந்து அந்த சண்டையோட வந்து எழுத்தோட பேசாத அப்பா வந்து இப்போ தான் முதன்முறையாக சொல்கிறார் எலெக்ஷன் தான் வருதுண்டு அதுவும் வந்து போட்டு, அப்படி எலெக்ஷன் தான் வருதுண்டு அதெல்லாம் வந்து போட்டு நீயும் கண்ணை மூடிக்கொண்டு சுற்றி திரியிற, அப்படி நீயும் கண்ணை மூடிக்கொண்டு சுற்றி திரியிற, வீட்டிலே ஒரு குமர் இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, அப்படி வீட்லேயே ஒரு குமர் இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா என்ன செல்லத்திரியம் வந்து ஏன அப்படி நினைக்கிறீர், எந்த தங்கையை நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேணுமெண்டு எனக்கு மட்டும் ஆசையாக இல்லை ஆசை இல்லாமல் போயிடுமா, அப்படி ஏன் அப்பா அப்படி நினைக்கிறீர், எனக்கு மட்டும் இந்த தங்கச்சி வந்து நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுமெண்டு ஆசை இருக்காமல் இருக்குமோன்னு சொல்லி திருப்பி செல்லத்திரியம் கேட்க செல்லத்திரியம் வந்து தனியாக கொஞ்சம் ரெஸ்பெக்டாக வந்து சொல்கிறேன், ஏன் உன்னோட தானே எத்தனை பொடியில் சினிதமாக திரியிறாங்க, அப்படி உன்னோட எத்தனை பொடியில் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா திரியிறாங்க, அவங்களுக்கு நல்லவன வருதுனா பார்த்து காத்திருக்கலாம், அவங்களுக்கே நல்ல வருதுனா பார்க்கலாம் என்று கேட்க ஆரே அப்போ நீ மேலே வச்சுக்கொண்டு கேட்குற, அப்படி ஆரே அப்போ நீ மனசில் வச்சுட்டு கேட்க சின்ன தம்பியன் நல்ல பொடியன், அப்படி சின்ன தம்பியன் நல்ல பொடியன் போல கிடக்கு, அதோட நல்ல உழைப்பார் உழைச்சி முன்னுக்கு வர வேணுமென்ற துடிப்பும் எட்டு பத்து மரம் தேறி போட்டு வந்து பூனை தூக்கம் எல்லாம் போடாமல் பின்னிடம் மரம் வர முடியறதுன்னா ரெண்டு நீ கிடக்குற, அப்படி நீ ஒரு அஞ்சாறு மரம் தேறி வந்து போட்டு ஏழாவது கிடக்கு வந்து பின்னிறம் கிடக்குற, அவன் அப்படி இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சு மரம் தேறி போட்டு வந்து தோட்டம் துறவுன்னு சொல்லி அவன் மற்ற வேலையிலையும் செய்து கொண்டு வச்சுருக்கான், அதோட தொட்டில் மாடும் வச்சுருக்கான் தொட்டியோட மாடும் சேர்த்து வச்சுருக்கான், அவள் என்ன ஆம்பளை நீ வாய்விட்டு கேட்டால் அவன் மாட மாட்டேன்னு சொல்ல மாட்டான், இவரை குத்தி காட்டுறவர் நீ நாலஞ்சு மணி தேர்வு வந்து தூக்கம் போட்டு வந்து ஒரு சிந்து கண்டு தெரியுறான், அவன் அப்படி இல்லை பரஞ்சி போட்டு பின்னரம் தோட்டம் மாடன் சூற வந்து வச்சுருக்கிறான் நீ கேட்டால் மாட்டேன்னு சொல்ல போகிறான்னு யாரும் தகவல் பண்ணிருக்க ஆண்மை என்பதை பற்றி கதவன் கொண்டிருந்த தத்துவங்கள் அவர் வாயிலாக வழிவந்தது, அப்படி ஆம்பளைண்டா என்னன்னு சொல்லி அவர் மனதில் வச்சிருந்த தத்துவம் எல்லாம் இப்போதான் வெளியில் வருது. என்ன இருந்தாலும் இப்படி விஷயங்களை நான் வாய்விட்டு பழகிய சிநேகிதர்களும் கேட்க மாட்டேன், அப்படி எப்படி இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நான் கேட்க அவங்கள்ட்ட மாதிரி நினைப்பாங்க நான் கேட்க மாட்டேன் அழுத்த மனக்குறில் சொல்கிறாரு. அப்போ அவள் குமரியாகவே உனக்கு சமைச்சு கொண்டு இங்கேயே கிடக்கிறது, அப்படி அப்போ அவள் குமரியாகவே உனக்கு சமைச்சு கொண்டு இங்கேயே கிடக்கிறது நீ உண்ட விருப்பம் போலவே நடக்க சுற்றி திரியலாம், அவள் குமரியாகவே உனக்கு சமைச்சு போட்டு வந்து காலகாலம் இங்கேயே கிடக்கிறதுக்கு நீ உண்ட விருப்பம் போல சுற்றி திரியன்று கதிரன் கோமா ஆள் சொல்லுவார். கதிரம் வந்து கோமா தாப்புன்னு வந்து சொல்ல நான் அங்கே தெரிகிறேன், அப்படி நான் அங்கே தெரிகிறேன் என்று செல்லத்திரியும் கேட்க நீ கட்டா காலியாக அவங்க தெரியாது என்று எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீ கட்டா காலியாக அவங்க தெரிகிற எல்லாம் எனக்கு தெரியாதுன்னுக்கிற அதை வள்ளின்றது எல்லாம் தான் சேர்த்து வச்சு குத்து நடக்குது நீங்கள் தெரியறதுலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, கதிரன் குரல் கடுமை இருந்தது செல்லத்திரியும் அவர் வாயால் அப்படி பேச்சு எதிர்பார்க்கவில்லை, அப்படி ஒரு நாள் இவர் அப்படி பேச வேண்டியது யாழ் எதிர்பார்க்கவில்லை. அண்ணன் வந்து தண்ணி குளத்தோடன் திரும்பி வர வந்து ரெண்டு பேர் பேச்சும் வந்து இதோட நின்றுட்டு உச்சத்தை வந்து நாளைக்கு பார்ப்போம்.